கடவுள் அருள் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, மே 1 குருவின் பெயரும் நடைபெற இருக்கின்றது. மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர இருக்கின்றார். அனைவருக்கும் நமஸ்காரம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2024. இந்த குரு பெயர்ச்சி பலன்களில் பொதுவான விஷயங்கள் என்ன, அதாவது குரு எந்த இடத்துல உட்கார்றார், அவருடைய பார்வை மற்றும் இந்த பயிற்சியினால் எந்தெந்த கிரகங்களுக்கு நல்ல விசேஷ பலன்கள் உண்டு, சின்ன சின்ன மிஸ்டேக்கெலாம் வரும், அதே மாதிரி நிறை குறைகள் எல்லாமே கலந்து வரக்கூடியதான். 1/5/2024 புதன்கிழமை குரு பயிற்சி வந்து பெயருது. இப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னாவே ஆண்டு பலன்களாக சொல்லக்கூடிய குரு பயிற்சி 9 கிரகத்தில் மிக சிறப்பான உன்னதமான ஒரு பாக்கியஸ்தானத்தையெல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லலாம். குரு பெயர்ந்தால் எல்லாத்துக்குமே ஒரு கோடி புண்ணியமா, அல்லது அதாவது பிரகஸ்பதிம்பார், பிரகஸ்பதியோடைய விஷயம் என்ன அப்படின்னாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சியுடைய முழு பலனை பார்ப்போம். மிதுனம், மிதுன ராசி நேயர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் ஆகச்சிறந்த அறிவாளிகள், எதிலும் நிதான போக்கை மேற்கொண்டு பிரதானமாக வெற்றிகளை பெறக்கூடிய ராசிக்காரர்கள், புத்திசாலிகள். உங்களை கூட வச்சுக்கிட்டு இருக்கிறது யாருக்கு உங்களை கூட வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு பலம் தான். அந்த மாதிரியான ஒரு இங்கு பலம் அதிகரித்த நண்பர்கள் நீங்கள். ரொம்ப இளமையானவர்கள், மென்மையானவர்கள் அப்படின்னு நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். புதனுடைய தன்மையை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய நண்பர்கள். ஆக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு உத்தியோகத்தை பார்ப்போம். நல்ல காலகட்டம் யாருக்கு, அதை ரொம்ப முக்கியம். சொந்த ஊரை விட்டுட்டு, சரி பூர்வீகத்தை விட்டுட்டு, சரி வெளியிடங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டம், வெளிநாட்டு வேலை, வெளி மாநில வேலை, சொந்த ஊர் மதுரையாக இருக்கும், சென்னையில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார், அந்த மாதிரியான பூர்வீகத்தை விட்டு வெளியே தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பு. மிதுன ராசி நேயர்களுக்கு பூர்வீகத்திலே வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் அழுத்தம், ப்ரெஷர், ஓட்டம் இருக்கும், அதை தவிர்க்க முடியாது. ஆக இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகளை தேடுங்கள். வேலை வாய்ப்பு இல்லாத நண்பர்களுக்கு சொல்கிறேன், வேலை வாய்ப்புகளை தேடுங்கள். பக்கத்து தெருவில் வேலை, பக்கத்தூரில் வேலை அப்படி தேடக்கூடாது. வெளியில் போயிட்டு தங்கி வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வர மாதிரி இருக்கணும், மாதத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி. அப்படி கொஞ்சம் தூர இடங்களில் வேலை தேடினீங்க அப்படின்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும். வெளிநாட்டு வேலை தேடுறீங்க, வெளிமாநில வேலை தேடுறீங்கன்னா வேலை கிடைக்கும். அந்த விதத்தில் வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகளை தேட வேண்டியது மிக 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 அவசியம். வெளிநாட்டு யோகம், வெளியில் பறக்கிறதுக்கான யோகம் இந்த ஆண்டு சிறப்பாக உண்டு. 12 இடத்திலே 10 அதிபதியாகி குரு பகவான் வலுவற்றிருப்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு அமைப்பு. வெளிநாட்டு முயற்சிகள், வெளிமாநில முயற்சிகளை எடுக்கின்ற பொழுது அது அழகாக உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும். அதனால் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி உயரக்கூடிய ஒரு அமைப்புகள் உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும். அந்த விதத்தில் இது ரொம்ப சிறப்பானது ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரி, அதுக்கு அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடன் இருப்பவர்களால் பல பிரச்சனை, பல டார்ச்சர் வந்துக்கிட்டே இருக்கும், என்னையா இது அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க, கூட இருக்கிறவங்கள கொஞ்சம் தாஜா மாஜா பண்ணி வச்சுக்கிடணும். அண்ணன் நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷனா, அப்படி இப்படின்னு அவர் இல்லைனாலும் அப்படி சொல்லி கூட இருக்கிறவங்கள ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக சேர்த்து வச்சுக்கணும். கூட இருக்கவங்ககிட்ட முறைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் யூரின் போகிறதுக்காக இப்போ தான் வேலையை விட்டு போயிருப்பீங்க, அந்த நேரம் பார்த்து சூப்பராக சொல்லிருந்துடும், என்னன்னே தெரிலண்ணா, அரை மணி நேரம் ஆயிடுச்சு போய் என்ன என்ன பண்ணுறாங்கன்னு தெரில அப்படின்னு போட்டு விட்டு இவர் அமைதியாக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். ஆக உடன் வேலை செய்பவர்களை பகைத்து கொள்ள வேண்டாம். வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகளை தேடுங்கள். உத்தியோக இடமாற்றங்களை முயற்சிப்பவர்கள் தாராளமாக இப்போ முயற்சிக்கலாம். உத்தியோக இடமாற்றங்கள் மிக சிறப்பாக உண்டு. அதுக்கு சிறப்பு தொழில், தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒரு ஆகச்சிறந்த மேன்மை அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. சரிங்களா, பரவாயில்ல, வண்டி ஓடும். பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியில் தொழில் பண்ணுறவங்களுக்கு பெருசாக தொந்தரவே கிடையாது. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை பண்ணுறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பூர்வீகத்துட்டு வெளில பண்ணும், அதுவும் சரிங்களா, அவங்களுக்கும் பெரிய அளவு தொந்தரவு கிடையாது. எப்போதையும் போல் இயல்பாக ஒரு நல்ல நகர்வு காணப்படும். பூர்வீகத்திலே தொழில் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் தொழிலில் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்துகின்ற காலகட்டம். பொதுவாகவே மிதுன ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் தொழிலில் கடன் வாங்கி முதலீடு, அளவுக்கு அதிகமான முதலீடு, விரிவாக்கம் செய்கிறதுக்கான முதலீடு, இதெல்லாம் போட்டிங்க சிக்கிருவீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும் பொருளாதார வளர்ச்சிக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் இல்லை. அப்போது தொழிலில் பெரும் முதலீடு என்பது அவசியம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். நீங்கள் பாட்டு பெரிய முதலீடை தூக்கி உள்ளே போட்டுட்டு அப்புறம் அது பார்த்து இருந்துக்கிடணும். சரிங்களா, பெரிதாக
முதலீடுகளை உள்ளே வைக்காதீங்க நண்பர்களே. ஏன்னா பெரிய பொருளாதார வளர்ச்சி இல்லை. ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற தொழில் அப்படியே கொண்டு போகிறது நல்லது. அதை உயர்த்துறது வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா போடுறது வேண்டாம். இந்த மாதிரி கூடுதலான பொருளாதார முதலீடுகளை தவிர்ப்பது தான் உங்களுக்கு நல்ல மேன்மை. தொழில் ஒரு சுமாராக தான் ஓடும், சூப்பர்னு சொல்ல முடியாது, சரிங்களா? அந்த விதத்தில் பார்த்துக்கணும். அதே போல் அடிக்கடி தொழில் நட்டங்களும் தொழில் சார்ந்து விரய செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் இது. அப்போ தொழிலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், பெட்டராக கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீணாக கடனை ஏற்படுத்திக்கக்கூடாது, பார்த்துருந்துக்கிடணும், சரிங்களா? தொழில் சார்ந்து, அப்போ தொழில் சார்ந்து சிறப்பு கிடையாது. வெளியூரில் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா ஓடும், பயப்பட வேண்டாம். பூர்வீகத்தில் தொழில் பண்ணுறவங்க கண்ணில் விளக்கண்ணை விட்ட கதையாக ரொம்ப கழுகு பார்வையோட கவனமாக எந்த ஒரு நகர்வையும் வைக்க வேண்டியது அவசியம். அகலக்கால் தொழிலில் வைக்காதீர்கள், அளவுக்கதிக முதலீடுகளை போடாதீர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். திருமணம், திருமண அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் எப்போவுமே கோச்சாரம் வந்து திருமணத்தையும் புத்திரபாகியத்தையும் தடை செய்யாது. ஜாதக தசாபுக்திகள் வருமாயின் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கிடைச்சிரும், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, கிடைச்சிரும். அந்த விதத்தில் எனதருமை நண்பர்களே, இந்த காலகட்டம் ஆக சிறந்த ஒரு மேன்மையான காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். என்ன ஒன்று, அந்த வரன் பார்க்குற ப்ராசஸ் கொஞ்சம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும், இல்லை தாமதமாகும், இழுக்கும், அதிக செலவுகளை ஏற்படுத்தும், ஒரு மன உளைச்சலை கொடுத்து அதன் பிறகு திருமணத்தை ஏற்படுத்தும். ஏன்னா 12 இடத்துல 7 அதிபதி, அப்போ அது கொஞ்சம் அலைச்சல்களையும் விரயங்களையும், 4 பொண்ணு பார்க்க வேண்டிய இடத்துல 40 பொண்ணு பார்க்க வேண்டியிருக்கலாம், பொண்ணு கிடைக்கும், ஆனால் அலைச்சல்களுக்கு பிறகு கிடைக்கும், பாருங்கள், சரிங்களா? இது முதல் விஷயம். மன வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன சின்னதாக விட்டு கொடுத்து போகணும், எடுத்தோம் கவுத்தோம் பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிடணும், சரிங்களா? ஆனால் அந்த மன வாழ்க்கை அமைகிறது தான் கொஞ்சம் குதிரை கொம்பாக இருந்தோ அல்லது அதிக செலவுகளை ஏற்படுத்தி அமையும், பாருங்கள், சரிங்களா? புத்திரபாக்கியம் என்ன சொன்ன மாதிரி கோச்சாரம் இதை தடை செய்யாது, இயல்பாக கிடைக்கும், தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுருங்க. புத்திரபாக்கியம் கிடைக்கின்ற நல்ல காலகட்டம் இக்காலகட்டம். அதேபோல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம், பொருளாதார விஷயத்தை பொறுத்த மட்டும் நான் சிறப்புன்னு சொல்ல முடியாதுங்க, பெருசாக ஏற்றம்னு சொல்ல முடியாது. ஆனால் பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்களில் இருக்கிறவங்க, வெளிமாநில வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படாது, எப்போதும் போல் அவர்கள் அழகாக நகர்ந்துருவாங்க. ஆனால் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை, சரிங்களா? பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி விரயங்கள், அடிக்கடி செலவினங்கள், தொழிலில் சின்ன சின்னதாக சர்க்கல்கள், அதனால் பொருளாதார நெருக்கடிகள், கடனை வாங்கி அதைச்சை, கடனை வாங்கி இதைச்சை அப்படின்னு சொல்லிட்டு கடன் நெருக்கடிகளில் தள்ளுறதுக்கும் அதிக விரயங்களை ஏற்படுத்துறதுக்குமான காலம் இந்த காலம். அப்படிங்க உணர்ந்துக்கிட வேண்டியது அவசியம். என்னதுங்க, பொருளாதார ரீதியாக இது நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய காலம், பொருளாதார ரீதியாக விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய காலம். அந்த விதத்தில் பொருளாதாரத்தில் ரொம்ப நிதானித்து கவனித்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்க வேண்டியது அவசியம். அகலக்கால் வச்சுங்க, கடனில் பெரிதாக போய் சிக்கிக்கொள்வீர்கள், பார்த்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது. வேண்டாம் நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் என்ன இருக்கோ அதை மட்டும் வச்சு வாழ பழகிக்குங்க. பெருசாக அகலக்கால் வச்சு பெருங்கடனில் போய் சிக்கிக்கிட்டு அப்புறம் தவிக்கிறது உங்களுக்கு தான் சிரமம், பார்த்து இருந்துக்கிடுங்க, சரிங்களா? மிதுன ராசி நேயர்களுக்கு இப்போ நம்ம பார்ப்போம். மிதுனம் கம்யூனிகேஷன், தொழில் மற்றும் மற்றவர்களை அனுசரித்து போகக்கூடிய அன்பான நேயர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மிதுனம் அப்படின்னாவே நகைச்சுவைங்க, அரட்டை அடிக்கிறவங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடியவங்க, அனுசரணையாக போகக்கூடியவங்க, எதையும் எளிதாக எடுத்துக்கக்கூடியவங்க, கோபம் கொஞ்சம் கம்மியாக வரக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் மிக சிறப்பான ஆண்டாக இருக்குமா? இந்த குரு பெயர்ச்சி மே மாதம் 1 பெயரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்? சரிங்க, குரு பெயர்ச்சி அப்படின்னாவே பொன்னவன் பெயர்ந்தால் மண்ணில் நமக்கு என்ன வரும், நம்மளுடைய தேடல் வந்து அதிகமாயிருதுங்க, ரைட்டுங்க. உங்களுக்கு 12 இடத்துல இப்போ குரு வரார். 11 12 இடத்துக்கு மிதுனத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தனுஷு மற்றும் மீனத்ன அதோடைய இடம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7-10 இடம் அப்படின்னு சொல்லலாம். 7 இடத்துக்குடையவர் யாருங்க? அது வந்து உங்களுக்கு நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுனத்துக்கு அது வந்து பாதகாதிபதி அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. அப்போ குரு பகவான் நமக்கு நன்மையே செய்வாரா? கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், அதை மனதில் வச்சுக்கோங்க. 10 உடையவர் தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் அவர் தான். தொழிலாக இருக்கக்கூடிய உங்களுடைய மிதுனத்துக்கு 10 இடமும் அதுதான் மீனம். ஸோ உங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஒரு அமைப்பு தான். முதலில் குழந்தைகளுக்கு வெளிநாடு தொடர்பு,
வெளி தேச தொடர்பு, வெளி மாநில தொடர்பு, கல்வி சார்ந்த பிரச்சனைகள் எது இருந்தாலும் இனிமேல் நிவர்த்தியாகும். அதே போல் உங்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு இந்த குரு பயிற்சி மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். கம்யூனிகேஷன், தொழில் தொடர்பு, இசை மற்றும் நாட்டியம், எந்த ஒன்று, இயல், இசை, நாடகம், மூணில் எதில் இருந்தீங்கனாலும் அதில் ஒரு நல்ல வளர்ச்சியான காலம் அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன எஃபெக்ட் போடணுங்க, அந்த முயற்சிக்கு தடை இல்லாமல் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. ஏங்க இத்தனை சொல்கிறீங்க? ஏன்னா அஷ்டமத்து சனி விலகிருச்சுங்க. சனி பகவான் உங்களுக்கு இப்போ நல்லதை தான் செய்ய போகிறார். அதனால தான் கிரக கோச்சாரத்துடைய அமைப்பை வச்சு தான் நம்ம குரு பயிற்சியை சொல்கிறோம். ஒரே ஒரு குருவை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம பலாபலன் சொல்லக்கூடாது. ஏன்னா பொன்னவன் அள்ளியும் தருவார், கிள்ளியும் சில விஷயங்கள் கஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். விரிவாக்கமான சிந்தனையோடு நம்ம இருந்தாலும் சின்ன விஷயத்தில் அவர் முடக்கி வைக்கக்கூடியவரும் அவர் தான். அப்போ நல்லது கெட்டது இரண்டையுமே கலந்து கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். ஏன்னா சுபகாரகம், சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நன்மையை தான் தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருப்போம். மேற்கொண்டு மிதுனத்திற்கு உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அம்மாவுக்கு இதுவரையிலும் உடல் தொந்தரவு இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் மருத்துவ செலவு குறையும். ஏன்னா கன்னியில் கேது பகவான் இருக்கார். அதற்காக இதை நம்ம சொல்கிறோம். 4, 6, 8 பாவமாக உங்களுடைய இடத்த வந்து பார்க்குறார். உங்களுடைய குரு பகவான் குரு பயிற்சி எங்கேருந்துன்னா ரிஷபத்தில் இருந்து 4 பார்வையாக கன்னியையும், 6 பாவமாக விருச்சிகத்தையும், 8 பார்வையாக எந்த இடத்த பார்க்குறார், இதில் பார்க்குறார். இது வந்து பார்வை கிடையாதுங்க, 5, 7, 9 தான் பார்வை. இந்த பிளேஸை பார்க்குறார், கவனமாக கேட்டுக்கணும். ஸோ 4 இடத்தை பார்வை. அப்போ குரு பார்க்க கோடி நன்மை. வீடு, இடம், வண்டி, வாகனம், இதுவரையும் வண்டியில் நிறைய பழுது இருந்துச்சுங்க, அடிக்கடி மிஸ்டேக் ஆச்சு, டயர் வெடிச்சிச்சு, பெட்ரோல் பிரச்சனை கொடுத்துச்சு, வண்டி ரிப்பேராக நின்று போச்சு, இந்த பிரச்சனையெல்லாம் சொல்யூஷன் உண்டு. வீடு கட்டக்கூடியவங்களுக்கு, புது வீடு வாங்கணுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு அமைப்பு உண்டுங்க. அதே போல் உங்களுடைய 6 இடம் அப்படிங்கும் போது நோய் நொடியிலேருந்து விடுபடக்கூடிய அமைப்பு. தாய்க்கோ அல்லது உங்களுக்கோ என்ன தொந்தரவுகள் இருந்துச்சோ அந்த வியாதியிலேருந்து சின்ன மாற்றங்கள் உண்டு, ஏற்றமும் உண்டு, ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பு. ஏன்னா 8 இடத்தை பார்க்குறார். அப்போ திடீர் அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா தொழிலில் உங்களுக்கு ஒரு அபார வளர்ச்சி உண்டுங்க. தொழிலில் நீங்கள் பெருசாக முதலீடு போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த முதலீடு உங்களுக்கு சிறப்பாக அமையும். அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு, எல்லாத்திட்டையும் நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. 12 இடத்தில் இருக்கக்கூடிய குரு குழந்தைகளுக்கு விரய செலவு கொடுக்கும். அது சுப விரயமாக வச்சுக்கோங்களேன், திருமணத்துக்கோ அல்லது அவங்கள வெளிநாடு அனுப்பக்கூடிய அமைப்புலேயோ அல்லது தொழில், அதாவது கல்வி, எஜுகேஷனுக்கு ஏதாவது லோன் கட்டுற மாதிரி அல்லது எஜுகேஷனுக்கு டொனேஷன் கொடுக்குற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு விரயத்தை கொடுக்க தான் செய்யும். இல்லைன்னு சொல்லலை, அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கிங்க. ஏங்க, வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிங்க. இடம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா வீடை கட்டிக்கிங்க. அல்லது பழைய வண்டியை போட்டுட்டு புது வண்டி எடுங்க. நல்ல விஷயம் தானே? இப்படி சுபமாக நீங்கள் பண்ணிக்கும் போது தொழிலும் நல்லாயிருக்கும். தொழிலில் நல்ல வருமானம் வரக்கூடிய காலகட்டத்தை சிறப்பாக நீங்கள் அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறத மிதுன ராசி நேயர்கள் எடுத்துக்குங்க. சரிங்க, இத்தனையும் சொல்லிட்டீங்க, எனக்கு பரிகாரம் வேணும். கண்டிப்பாக சொல்கிறேன். பரிகாரம் அப்படின்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையம்தான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மிதுனத்துக்கு என்ன பரிகாரம்னா காற்று ராசி, காலபுருஷனுக்கு 3 பாவம், கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய இடமா இருக்கிறனால நீங்கள் என்ன செய்யணும்னா மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய சந்தையில், மக்கள் கூடக்கூடிய இடத்துல, இது மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு 1.5 மணி போய் அமைதியாக நின்றுட்டு வாங்க, வேடிக்கை பார்த்துட்டு வாங்க, அல்லது எதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க. மாலில் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், சந்தையில் போயிட்டு அடிக்கடி வாங்கிட்டு வாங்க, கூட்டமாக இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது ஒரு தாந்திரிக பரிகாரம். அடுத்த விஷயம், மிதுனத்துக்கு இன்னொரு நல்ல ஒரு பரிகாரம் சொல்கிறோம், சிவபுராணம், தேவாரம். இல்லைங்க, நாங்கள் விஷ்ணு கோத்திரம்னா நீங்கள் அனுமான் சாலிசா, விஷ்ணு சரசரநாமம், இதெல்லாம் காற்று ராசி. ஏன்னா ENT சொல்லக்கூடிய செவி வழியாக நீங்கள் கேட்குறதும் பாடுறதும் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பிளஸ்ஸிங் மற்றும் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். நல்ல கவனத்தில் கேட்டுக்குங்க. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3 ராசி. இப்போது மிதுன ராசியினுடைய பலன்களை பார்க்கலாம். புத பகவான் ஆட்சி பெறும் வீடு,
இதை பொறுத்தவரையிலையும் என்னென்ன நட்சத்திரங்கள் இயங்கிக் கொண்டிருக்கு அப்படின்னா, மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த மிதுன ராசி அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சோ கேப்பபிள், ஏன்னா கேப்பபிள்னே சொல்லலாம். ஏன் சோ கேப்பபிள்னு சொல்லணும்னா அதி புத்திசாலி. என்னை யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் அந்த நெழிவு சுழிவு தெரிந்த ஒரு காரியவாதிகள், கழுவுற மீனில் நழுவுற மீன்லேயும் சொல்லலாம், அந்த அளவுக்கு கெட்டிக்காரங்க. இவங்களுக்கு இந்த குரு சாதகமான ஒரு பலனை தரப்போகிறதா இல்லை பாதகத்தை தரப்போகிறதா இல்லை நியூட்ரலாக இருக்க போதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பெயர்ச்சி, குரு வந்து 12 வரார், 11 இடத்துலேருந்து வந்த குரு இப்போ 12 வரார். 11 ஒரு சாதகமான இடம், இது வரைக்கும் இந்த மிதுன ராசிக்கு ரொம்ப சாதகமாக இருந்தது. என்னங்க சாதகமே ஒன்றும் நடக்கலை, நீங்கள் சாதகமாக இருந்தது. மற்ற கிரகங்கள் பாதகத்தை பண்ணியிருக்கோம், உங்கள் தசாபதி இதுவே நம்ம 30% தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா. கோச்சாரம் என்பது 30% பலன். அப்போது இது வரைக்கும் ஒரு சாதகமான ஒரு நிலையில் 11 இடம் அற்புதமான இடத்துல இருந்து இப்போ 12 இடத்துக்கு வந்துட்டார். அப்போ போச்சாங்க, எங்களுக்கு வந்து பலனெலாம் வந்து நெகட்டிவாக நடக்குமா, இல்லை குரு எவ்வளோதானா எங்களுக்கு செய்ய மாட்டாரா அப்படின்னு பயப்படாதீங்க. குரு பொறுத்தவரையிலையும் 12 இடத்துக்கு வரார். 12 இடத்துக்கு குரு வருகிறார் அப்படின்னா அவர் 10 அவர், 7-10 உடையவர். 12 வரார் அப்படின்னா இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 12 இடம் என்பது அயன சயன போகம். வேலை வேலைக்கு உண்பது உறங்குவது நல்லா பீஸ் ஆஃப் மைண்ட். 12 இடங்கிறது நல்ல திருப்தியான இடம், மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ 12 வீட்டில் குரு இருக்கான்னு சொன்னால் ஓரளவுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். மனுஷனுக்கு என்னதான் 1008 வேலை இருந்தாலும் டென்ஷன் இருந்தாலும் வீட்டில் வந்து நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும், படுக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், அது அயன சயன போகம். அப்போ 12 இடம் சிறப்பாக இருக்காள். அது மட்டும் இல்லை, 12 அந்நிய மாநிலம் அந்நிய தேசத்துக்கு இண்டிகேட் பண்ணுற இடம். அப்போது இது வந்து குரு பகவான் வந்து உங்களை வந்து வெளிநாடு யாரெல்லாம் போகணுமோ அவங்களாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது. செலவுங்கள் செலவு பண்ணுற 12 இடங்கள் செலவு ஸ்தானம். அப்போ செலவு வந்து சுப செலவாகவே அமையும். இப்போ காசு பணம் வந்தால் தானேங்க செலவு பண்ண முடியும், அப்படி செலவு இருந்தாலும் அது சுப செலவு என்பது மிக மிக சிறப்பான ஒரு அம்சம். அப்போ 12 இடத்துக்கு குரு வந்திருக்காருன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலனைத்தான் தரப்போகிறார் இந்த ஓராண்டு. பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 இடத்தை பார்க்குறார். 4 இடத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால், 4 இடம் என்பது மாத்ருஸ்தானம், தாய். பாருங்கள், 4 இடத்துல கேது இருந்தது, இப்போ கேது இருக்கார். அப்போ உங்கள் தாயாருக்கு இவ்வளோ நாளாக உடம்பு முடியாமல் போச்சு, மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனீங்க, திருத்துப்புன்னு செலவு வச்சுது. வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தவங்களுக்கு வண்டி வாகனம் பாதியில் நின்று போய் செலவு வச்சுது. இதெல்லாம் நடந்தது. ஏன் உங்களுக்கே உத்தேக ஆரோக்கியத்தில் அப்பப்போ பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா 4 இடம் சுகஸ்தானம் இல்லையா, அங்கே கேது இருந்தால் நிறைய படுத்துனார் அவங்கள, கேது மாதிரி கெடுக்க யாராலையும் முடியாது. அப்போ 4 இடம் சுகஸ்தானம், சுகம் அவுட்டு. இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க நான் என்ன பண்ணனே தெரிலங்க, தூங்கினாலும் இல்லை சாப்பிடனாலும் இல்லை, ஆனால் சுகமாக இருக்கனால சுகமாக இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் கடந்த காலங்கள் கடந்த ஆண்டு இருந்தீங்கன்னு சொல்லணும். ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 4 இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ தாயாருக்கு இருந்து வந்த பிணி, அந்த உடல் பிரச்சனைகள் எல்லாம் டோட்டலாக அகன்று அவங்க நல்லதாக ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பாங்க. அதையும் தாண்டி வண்டி வாகனங்கள் வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல பொழப்பு சவாரி நல்லா கிடைக்கும், நல்லா அற்புதமாக. இன்னும் ஒரு வண்டி கூட வாங்கலாம் நீங்கள், இப்போ ஏற்கனவே ஒரு டெம்போ டிராவல் வச்சு இன்னொரு டெம்போ டிராவல் வாங்கலாம், ஒரு ஆட்டோ இன்னொரு ஆட்டோ வாங்கி விட்டு விடலாம். இப்படி நேரம் நான் காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போது நேரம் நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் இந்த 4 இடம் அற்புதமாக இருக்கிறதால நீங்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு ஒரு வீடு வாங்குறதோ இல்லை வண்டி வாகனங்கள் பழசு புதுசு வாங்குறதை பற்றியோ நீங்கள் திங்க் பண்ணலை. ஏன்னா அதுக்கான வாய்ப்பே அமையல. ஆனால் இப்போ பாருங்கள், ஏதாவது வீடு வாங்கலாமா, வீடு கட்டலாமா, ஃப்ளாட்டு வாங்கலாமா,
வண்டி பழசை வச்சுட்டு புதுசு வாங்கலாமா, இல்லை புதுசே இன்னொரு வண்டி வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு தாட்டு கண்டிப்பாக வரும். அதையும் தாண்டி பிள்ளைங்களை வந்து படிக்க வைப்பீங்க, உயர்கல்விக்கு தாராளமாக அனுப்புவீங்க. போன வருஷம் வரைக்கும் சொல்லியிருப்பீங்க, ஆனால் நீ ஏதாவது ஒரு டிகிரி சேர்ந்துக்கப்பா, ஏதாவது ஒரு ஐடி பாலிடெக்னிக் படிப்பா, அவ்வளோதான்ப்பா என்னால் முடியும் அப்படின்னு சொன்ன நீங்கள், இல்லை இல்லை நீ வெளிநாடு போ, அங்கே போயே நீ படி, உன் விருப்பத்தைப்படி படி அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப தாராளமாக உங்களுக்கு மனசு மட்டும் இப்போ எப்படி மனசு தாராளமாக வரும், அங்கே சட்டியில் இருந்தால் தானே அகப்பிக்கு வரும். அப்போது உங்களுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குது, உங்கள் மனசும் கதவு திறக்குது. அப்போ பிள்ளைங்களை நல்லா படிக்க வைப்பீங்க, நல்லா அவங்களும் சாதிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனம் தாயார் சுகஸ்தானம், உங்களுக்கு நீங்களும் சுகவாசியாக இருப்பீங்க. ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க இந்த ஒரு வருஷத்தில், உங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு இடம் வாங்குறீங்க, பூமி வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு நிலையை எடுத்துக்கிட்டு போய் கண்டிப்பாக இந்த ஆண்டு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரப்போகிறது. நான் இடம் வாங்கினேங்க, வீடு கட்டினேங்க, ஃப்ளாட்டு வாங்கினேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை பிள்ளைகளையும் படிக்க வைப்பீங்கன்னு சொல்கிறோம். அடுத்தது ஆறாம் இடம். ஆறாம் இடத்தை சனி பார்த்து, இது வரைக்கும் இப்போது சனி பார்த்துட்டு தான் இருக்கார். ஆறாம் இடம் வந்து ரொணரோக சத்ருஸ்தானம், உங்களுக்கே உடம்பு முடியாமல் இருந்தது. அடுத்தது எதிரிகளால் தொல்லைகள் ஏற்பட்டது, கடன் சுமை விழி பிதுங்க வைத்தது, இஎம்ஐ கட்ட முடியல. ஒவ்வொரு மாதமும் அதை இஎம்ஐ கட்டுறதுக்குள்ளே அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருந்தீங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஆறாம் இடம் என்பது ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய இடம், எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். தேகம் மட்டும் ஆரோக்கியம் இல்லைங்க, மனசும் ஆரோக்கியமாக இருக்கும், வருவாய் நல்லா வரும். அதே நேரத்தில் கொடுக்கல் வந்த நீங்கள் இஎம்ஐ கட்டுறீங்கன்னு சொல்கிறீங்க பாருங்கள், ஈஸியாக கட்டுவீங்க, முடிச்சிடுவீங்க. நீங்கள் 10 வருஷம் போட்டிருக்கீங்க இல்லை 2 வருஷம் போட்டிருக்கீங்கன்னா அது இந்த ஆண்டே கூட முடிச்சிடுவீங்க அந்த இஎம்ஐ. அந்த அளவுக்கு சாதனை புரிவீங்க. எதிரிகள் நிறைய உங்களை அலுவலகத்தில் மறைமுக எதிரி நேர்முக எதிரின்னு நிறைய பேர் இருந்தாங்க, பிரச்சனை பண்ணாங்க. இப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் இருக்காது, அவங்களே உங்களுக்கு சாதகமாக பண்ணுவாங்க. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக வெளிநாட்டு பயணத்திட்டம் கைகூடி வரும். இதுதான் ஆறாம் இடம். ஆறாம் இடம் ஆரோக்கியஸ்தானம், வெளிநாட்டு பயணத்திட்டம் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.